வெல்கம் டு பிஹைண்ட் நம்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஞ்சி போன மீதமான சாதத்தை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், அரிசி மாவு, ரவை, தயிர், முழு மிளகு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நம்ம சாதம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வேஸ்ட் ஆக்காமல் பசங்களுக்கு தேவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன், சாதத்தை நல்லா கழுவி வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை என்ன செய்ய போகிறோம், இப்போ மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சாதம் மீதமாகிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரிசி மாவை, அரிசி மாவு முக்கா கப், ரவை அரை கப், கா கப் தயிர், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேனில் ஆயில் சூடாகிடுச்சு, இப்போ நம்ம பேனில் போட்டுடலாம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சி, பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களோட பிஹைண்ட் நம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.